ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம ஹீரோயினுடைய புதிய சீரியல் வேற மாதிரி இருக்கு ப்ரோமோவே. அண்ட் ஒரே டைம்ல ரெண்டு நியூ சீரியல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து பண்றாங்க. எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சுஜிதா தனுஷ் அவர்கள் விஜய் டிவியில பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள நம்ம எந்த ஒரு சீரியலுமே த்ரூ அவுட்டா பார்க்க முடியல. ரீசெண்டா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டா வந்திருக்காங்க. அண்ட் கலைஞர் டிவியில போயிட்டு இருக்க ஸ்பிரிச்சுவல் சீரிஸ் கௌரியிலுமே அம்மன் ரோல் அவங்க தான் பண்றாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து ரேரா தான் சீரியல்ல வந்து வராங்க. எஸ்டே வந்து பாத்தீங்கன்னா, ஜி தெலுங்குல ஒரு நியூ சீரியலுடைய ப்ரொமோ வந்துச்சு. அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக சந்தேஷம் அப்படின்றது தான் சீரியல் டைட்டில் நேம். ப்ரொமோ வந்து நிஜமாவே பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ரொம்பவே பெரிய ப்ரொமோ. அந்த ப்ரொமோடைய இன்ட்ரோலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜிதா மேம் தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து செல்லம்மா அப்படின்ற ரோலில் அதில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஈவன் அந்த சீரியலில் வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் போல, பட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த சீரியலில் பரதநாட்டிய டான்ஸராக இருக்காங்க. பட் ஃபுல்லாக ஃபயர் ஆகவே அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அந்த குழந்தையில அவங்களுடைய சலங்கையை கட்டி ஒரு அவங்க ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுறாரு. அந்த குழந்தைய வேறு யாரோ ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டோரியை வச்சு அந்த சீரியலுடைய ப்ரொமோ இருந்துச்சு. ஈவன் நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் ஆக்ட்ரஸ் வந்தனா சாக்லேட் சீரியல் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க அப்புறம் ஆக்ட்ரஸ் சந்தியா கரண்டாக ஜி தமிழில் போயிட்டு இருக்க சந்தியா ரகம் சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களாம் இருக்காங்க. பட் சுஜிதா மேம் வந்து பரதநாட்டிய டான்ஸராக அந்த சீரியலில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோலில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சைடு இருக்கா. இன்னொரு சைடு கலைஞர் டிவியில் போயிட்டுருக்கேன் கௌரி சீரியலில் அம்மனாக இவ்வளோ நாளாக வந்த சுஜிதா மேம் இனிமே வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் கர்பா காம்பாலாக வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ப்ரொமோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட தான் நம்ம கௌரி போயிட்டு ஹெல்ப் கேட்குற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெமினி டிவியில் கீதாஞ்சலி சீரியலுமே பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு சைட் விஜய் டிவியில் குக் வித் கோமாளியிலுமே பிஸியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பேக் டு பேக் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே இன்னும் தமிழில் வந்து கண்டினியூஸாக, அதாவது ஃபுல் பிளேஸ்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி எந்த ஒரு சீரியலுமே கம்மிட் ஆகலை. ஈவன் கௌரி சீரியல்லுமே கெஸ்ட் மாதிரி தான், இந்த ட்ராக் முடிகிற வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே அவங்க வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.